ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு தமிழ் நேர்களஞ்சியம். இன்றைக்கி நாம் புதுவிதமான ரவாவில் ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். பார்ப்போம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதற்கு தேவையான பொருள் 1/4 கிலோ ரவா போட்டுக்கோங்க. 50 கிராம் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 பின்ச் சோடா போட்டுக்கோங்க. வெங்காயம் 2 பல்லாரி வெங்காயம் நைஸாக அரைஞ்சி நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் தேவையான அளவு உரப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு எடுத்து நைஸாக அதுமாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நைஸாக கட் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. மல்லி புதினா கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. புதினா நிறையா போடவேனா மல்லி தான் நிறையா கொஞ்சம் நிறையா போடணும். இந்தமாரி நைஸாக கட் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. புதினா அதிகமாக சேர்த்தோம்னா ஒரு மாதிரி வாடையாக இருக்கும், அதனால் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. 1/4 டம்ளர் தயிர் எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் எடுத்து இதுமாரி நல்லா பிசைஞ்சி ஒரு கிண்டி விட்டு வச்சுட்டு அடுத்தது கையெல்லாம் பிசைஞ்சி எடுத்துருவோம். இதுமாதிரி நல்லா பிசைஞ்சி எடுத்துகிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. மூடி வச்சுருங்க. நல்லா பிசைஞ்சி வச்சுட்டு இன்னும் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அடுத்தது கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுத்தது எண்ணெய் சூடாக வரும் வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் அப்படியே குறைச்சி கொண்டு வந்துடுங்க. ஏன்னா ரவானால கொஞ்சம் கருகி போனாலும் போயிடும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சே போடலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அடுத்தது கொஞ்சம் குறைச்சிருங்க. சின்ன சின்ன போண்டா மாதிரி எடுத்து போடுங்க. அந்த மாதிரி நல்லா சிவக்க விட்டு எடுங்க. ஏன்னா உள்ற வேகமாக இருக்கும். அப்படியே ரொம்ப மிதமான சூட்டில் வச்சு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி எடுக்கணும். உடனே எடுத்தோம்னாக்கா நல்லாயிருக்காது. மேலே வெந்துட்டு உள்ளே வந்து வேகமாக மாவாக இருக்கும். இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரவா மட்டும் 1/4 கிலோ ரவா இருந்துச்சுனாக்கா ஒரு ஸ்நாக்ஸ் இது மாதிரி செஞ்சிடலாம். பல்லாரி வெங்காயம் வீட்டில் இருக்கும். வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக அருமையாக ஒரு ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி எல்லோரும் சாப்பிடுவாங்க. அது மாதிரி ஜீரகம் மிளகு 2 போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா நல்லா ஜீரணம் ஆகும். என்னக்கா வந்து ரவா வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஜீரணம் ஆகாது. இஞ்சி போட்டிருக்கோம், இருந்தாலும் இன்னும் வந்து கொஞ்சம் மிளகு ஜீரகம் கொஞ்சம் நுணுக்கி போட்டுக்கோங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை செஞ்சு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. எங்கள் அக்கா வீட்டில் செஞ்சாங்க, அதை பார்த்துட்டு தான் நானும் செஞ்சேன். நல்லா அது ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்துச்சு. டீ டைம்லே நல்லா ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம 1/4 மணி நேரத்துக்குள்ளே எல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு. இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. தயிர் சேர்க்கறதுனால நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக எடுத்தோம்னா தான் ரொம்ப நல்லா அருமையாக வெந்து நல்லாயிருக்கு. மல்லி புதினா கருவேப்பிலை இது எல்லாமே சேர்றதுனால நல்லா உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இது. நல்லா உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் ஊற வச்சிட்ற ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுருங்க. அப்படியே நம்ம பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடணும். அதுக்கு பிறகு நம்ம எடுத்து போடும்போது ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கு, ரொம்ப அருமையாக இருக்குது. இதுமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கு.